அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜேஜே. இன்று ஆகஸ்ட் 26, வரலாறு காணாத ஒரு பொக்கிஷத்தை உலகுக்கு அளித்த பொன்னாள். ஆம், இந்நாள் நம் அன்னை தெரசாவின் பிறந்தநாள். படைத்தவனை விட மானிடனின் மனதில் நிலைத்த ஒரு தெய்வம் நம் அன்னை தெரசாவே. தெரசா என்னும் பெயரை அன்னை என்னும் சொல்லில்லாமல் யாரும் சொல்லிவிட முடியாது. நம் அன்னையின் வாழ்விலிருந்து சில துளிகள் இதோ. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான அல்பேனியாவில் 1910 ஆகஸ்ட் 26 பிறந்தார் அன்னை தெரசா. இவரது இயற்பெயர் ஆக்னஸ் கோன்சா பொஜனாக்கா. தந்தை நிக்கல் நிக்கோலா. தாய் ஒயாஜியூ திராணி பெர்னாயின். மூன்றாவது மகளாக பிறந்தவரின் சகோதரி பெயர் அகா. சகோதரர் பெயர் லாகஸ். தெரசாவின் 8 தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்தார். இதன் பிறகு இவரது தாயால் நற்குணங்கள் கூறி வளர்க்கப்பட்டார் தெரசா. படிப்பில் திறமையானவராக இருந்தார். குறிப்பாக 5 பள்ளி பாடங்களை எப்பொழுது கேட்டாலும் தடையின்றி சொல்லும் அளவிற்கு ஆற்றல் மிக்கவர். தன்னுடைய நகைச்சுவை உணர்வால் சிறு வயதிலேயே எல்லாருடைய கவனத்தையும் எளிதில் வசீகரிக்கும் திறனும் பெற்றிருந்தார். தனது இளமை பருவத்தில் கிறிஸ்தவ மறைப்பணியாளர்களாலும் அவர்களது சேவைகளாலும் பெரிதும் ஈர்க்கப்பட்டு தனது 12 சமூக சேவையில் ஈடுபட ஆரம்பித்தார். அதன்படி ஏழை எளியவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் உதவி செய்து வந்ததோடு தேவாலயங்களை பெருக்கி சுத்தம் செய்தல், மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறுதல், மருந்து வைத்து விடுதல் ஆகிய பணிகளை செய்து வந்தார். சிறு வயதில் தன்னால் இயன்ற சேவைகளை செய்து வந்த தெரசா தனது 18 முழுநேர சேவையில் ஈடுபட நினைத்தார். அதன்படி தாய், சகோதரி மற்றும் இராணுவத்தில் பணியாற்றி வந்த அண்ணனிடம் சம்மதம் பெற்றார். வீட்டிலிருந்து விடுபட்டு சொடாலிட்டி ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் மீர் என்ற அமைப்பைச் சேர்ந்த லொரேட்டா சகோதரிகளின் சபையில் மறைப்பணியாளராக தன்னை இணைத்து கொண்டார். ஒருமுறை இந்தியாவின் மேற்கு வங்கம் பயணித்து முடித்து திரும்பிய போது அச்சகோதரிகளின் வாயிலாக இந்தியாவில் இருக்கும் ஏழ்மை நிலையினரை பற்றி தெரிந்து கொண்டார். பின்னர் மக்களுக்கு உதவிகளை செய்வதற்காக துறவரம் செல்ல முடிவெடுத்தார். அதன்படி 1928 அக்டோபர் 12 ராத் ஃபன்ஹாம் எனப்படும் அயர்லாந்தின் சிஸ்டர்ஸ் ஆஃப் லொரேட்டா என்ற கன்னியாஸ்திரிகள் இல்லத்தில் சேர்ந்தார். ஆங்கிலம் கற்றுக்கொண்டார். அப்பொழுதுதான் ஒரே தேவை சேவை, அதுவும் குழந்தைகள், பெரியவர்கள், ஏழைகள், நோயாளிகள் என பாரபட்சமின்றி எல்லோருக்கும் உதவிகளை செய்ய வேண்டும் என நினைத்தார். பிறகு 1929 முதல் முறையாக இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் உள்ள கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்தார். சட்ட விதிகளின்படி புதிதாக வந்து அங்கு சேருபவர் தனது பெயரை மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். அதன்படி பிரான்ஸ் நாட்டின் சகோதரி தெரசா மார்டின் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் சேவையாற்றவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து காச நோயால் தனது 24 மரணித்தார். அவரது நினைவாக தனது பெயரை தெரசா என மாற்றிக்கொண்டார். கொல்கத்தாவில் தங்கியிருந்த தெரசா அங்கு வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த ஏழை மக்கள், தொழிலாளர்களின் நிலை, வேலையில்லா திண்டாட்டம், பசியுடன் திரிந்த குழந்தைகள், சுகாதாரமற்ற குடியிருப்புகள், வியாதியுடன் கூடிய மக்களை கண்டு வருத்தம் கொண்டார். அச்சூழலில் டார்ஜிலிங்கில் உள்ள லொரேட்டா இல்ல பள்ளியில் ஆசிரியர் பணிக்கு நியமிக்கப்பட்டார். குழந்தைகளிடம் அன்பு காட்டி பாடம் கற்பித்தார். சில காலங்களிலேயே இந்தியாதான் இனி என் தாய் நாடு என முடிவெடுத்தார். இந்தி மொழியும் கற்றுக்கொண்டார். மீண்டும் கொல்கத்தாவிற்கே பணிமாறுதல் செய்யப்பட்டார். அங்கு கல்வியுடன் சமூக சேவையும் செய்ய வேண்டியதாயிற்று. அப்படி குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பதை விட குழந்தைகளை குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டியும் பராமரித்து வந்தார். ஏழை மக்களை தேடிச் சென்று உதவிகளையும் செய்து வந்தார். பின்னாளில் பள்ளி முதல்வரானார் தெரசா. 17 கல்வி பணியிலிருந்து ஏராளமான நல்ல அனுபவங்களையும் கற்றுக்கொண்டார். 1942-43 இரண்டாம் உலக போரும் விடுதலை போராட்டங்களும் உச்சத்தில் இருந்தது. மக்கள் பஞ்சத்தில் தவிப்பதைக் கண்டு அவர்களுக்கு அதிக நேரம் உதவி செய்ய நினைத்தார் தெரசா. ஆனால் லொரேட்டாவின் விதிமுறைகள் அதற்கு ஒத்துழைக்காத காரணத்தால் கல்வி பணியில் இருந்து விலக முடிவெடுத்தார். 1948 ஏப்ரல் 12 தன் விலகல் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அன்று முதல் முழு நேரமாக தன் சேவை பணியை தொடங்கினார். அன்றைய தினத்தில் 5 பணம், 3 சேலைகள் தான் அவரது சொத்தாக இருந்தது. பாட்னாவில் உள்ள செயின்ட் ஃபேமிலி மருத்துவமனைக்கு சென்று தன் செவிலியர் பணியை மேம்படுத்தி கொள்ள போதிய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டார் தெரசா. பல விதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க மருத்துவ பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டார். அப்பொழுது மருத்துவத்துறைக்கு தேவையான உற்சாகம், ஆர்வம், பொறுப்பு ஆகிய 3 நற்குணங்களையும் தெளிவாக கற்றுக்கொண்டார். தெரசாவுடன் லொரேட்டாவின் முன்னாள் மாணவியர்கள் 10 கொண்ட முதற்கட்ட சேவை குழு உருவாகி மக்களுக்காக பணி செய்ய தொடங்கியது. 1949 கொல்கத்தாவில் உள்ள மோத்திஜில் என்ற பிரபலமான குடிசை பகுதிக்கு சென்று அங்கிருந்த மக்களின் முக்கிய தேவை பள்ளிக்கூடம் என்பதை தெரிந்து கொண்டார்.
சில காலங்களிலேயே 5 மாணவர்களுடன் பள்ளியை தொடங்கினார். மாணவர்களின் எண்ணிக்கையும் சீக்கிரமே அதிகரித்தது. மேலும் நோயுற்று மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் உயிரிழந்த பெண்மணியை கண்டு மனமுருகி உடனே சிறிய அளவிலான மருத்துவமனை ஒன்றை ஆரம்பித்து ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார். தொடர்ந்து பல மருத்துவமனைகளுக்கு சென்று உபரி மருந்து பொருட்களை தாருங்கள், ஏழை எளிய மக்கள் உயிரை காப்பாற்றுங்கள் என கேட்டார். பல தரப்புகளிலும் உதவிகள் கிடைத்து வந்தன. 1950 பிறர் அன்பின் பணியாளர் என்ற சபையை துவங்கி பசியால் வாடும் வீடின்றி தவிக்கும் மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை செய்தார். இருந்தும் ஆதரவற்றும் அடைக்கலமின்றியும் கஷ்டப்படும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் கருணை இல்லம் ஒன்றை உருவாக்க ஆசைப்பட்டார். அரசின் உதவியுடன் காளிகட் என்ற இடத்தில் நிர்மல் ஹிருதய் என்ற முதியோர் கருணை இல்லத்தை ஆரம்பித்தார். பின்னாளில் அது காளிகட் இல்லமானது. அதே ஆண்டு மிஷனரிஸ் ஆஃப் சாரிட்டிஸ் என்ற சேவை அறக்கட்டளையை தொடங்கி நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார். 1955 செப்டம்பர் 23 சிசுபவன் என்ற இல்லத்தை தொடங்கி ஊனமுற்ற மன வளர்ச்சி குன்றிய ஆதரவற்ற குப்பையில் வீசப்பட்ட குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுக்க தொடங்கினார். பல நகரங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து தொழுநோய், காசநோய், HIV பாதித்தவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் அவர்களை மற்றவர்கள் புறக்கணிக்க கூடாது என்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வந்தார். சிறை கைதிகளுக்கும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கும் போதிய உதவிகளுடன் ஆலோசனை மையங்கள் மூலமாக உதவிகள் செய்து வந்தார். உடலில் பல காயங்களுடன் இருக்கும் நோயாளிகளுக்கு தானே கைப்பட மருந்து வைத்து விடுவதும், உறவினர்களே பார்த்து கொள்ளாத நிலையில் சீல் வடிந்த நிலையில் இருக்கும் பல நோயாளிகளின் சீலை தானே சுத்தம் செய்து மருத்துவம் செய்து பராமரித்தார். அதனை கண்ட பலரும் சீ என சொல்லி ஒதுக்கினால் காயம் குணமாகாது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது மட்டுமே தீர்வு என்பதையே பதிலாக கூறுவர். இந்தியாவை தாண்டி பல வெளிநாடுகளுக்கும் பிறர் அன்பின் பணியாளர் சபையினை சேவைகளை விரிவுபடுத்தி வந்தார். அதன்படி 1965 வெனிசூலாவிலும் தொடர்ந்து மற்ற நாடுகளிலும் சேவை மையங்களை நிறுவினார். சுதந்திர போராட்டங்கள், உள்நாட்டு கலவரங்கள் என எந்த நாட்டில் மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என தெரிந்து கொண்டு அங்கெல்லாம் சென்று உதவிகள் செய்து வந்தார் தெரசா. உலகம் முழுக்க பலராலும் சிறந்த சேவகர் என பாராட்டப்பட்டாலும் விமர்சனங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டார். இவரின் மருத்துவ சேவையின் தரம் மற்றும் நன்கொடையாக வரும் பணத்தை செலவு செய்யும் விதம் பற்றி ஊடகங்களும் பல விமர்சனங்களை தெரசாவின் மீது சுமத்தினார்கள். இவற்றையெல்லாம் தகுந்த முறையில் எதிர்கொண்டு நேர்மையான முறையிலும் அகிம்சை முறையிலும் தன் சேவையை பணியை செய்து கொண்டிருந்தார். குறிப்பாக 1969 இவரது வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் ஆவணப்படம் வெளிவந்த பிறகு உலகம் முழுக்க பிரபலமானார். 1983 திருத்தந்தை 2 அருள் சின்னப்பரை ரோம் நகரில் சந்தித்த போது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. பின்னர் 1989 இரண்டாவது முறையாக இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பலமுறை இருதய கோளாறுகளால் அவதிப்பட்டு வந்தார். அதனால் 1991 பிறர் அன்பின் பணியாளர் சபையின் தலைமை பொறுப்பிலிருந்து விலக முன்வந்தார். ஆனாலும் அந்த அமைப்பின் மற்ற அருட்சகோதரிகள் இவரை தலைமை பொறுப்பில் இருக்க வற்புறுத்தினர். ஆனால் கால்முறிவு, மலேரியா, இருதய கோளாறு என இவரது உடல்நிலை மோசமாகவே 1997 அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து விலகினார். 45 வருடங்களுக்கும் மேலாக ஏழை எளியோர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், ஆதரவற்றோர் என பல தரப்பட்ட மனிதர்களுக்கும் சேவை புரிந்து வந்த தெரசா 1997 செப்டம்பர் 5 மரணமடைந்தார். இந்தியர்கள் மட்டுமின்றி பல வெளிநாட்டவர்களும் அன்னை தெரசாவை தனது அன்னையாக போற்றினர். அன்னை தெரசா மரணமடைந்த போது உலகில் பலதரப்பட்ட மக்களும் கண்ணீர் சிந்தினர். இதோ இறுதியாக நம் அன்னை பெற்ற விருதுகளும் நம் அன்னை பெற்ற பட்டங்களும். 1962 பத்மஸ்ரீ விருது, 1972 பன்னாட்டு புரிந்துணர்வுக்கான ஜவஹர்லால் நேரு விருது, 1979 அமைதிக்கான நோபல் பரிசு, 1980 இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது, 1996 அமெரிக்காவின் கௌரவ பிரஜை இவை தவிர மேலும் இந்தியா உள்ளிட்ட பல நாட்டு பல்கலைக்கழகங்களின் கௌரவ டாக்டர் பட்டங்கள், 2003 அன்னை தெரசாவிற்கு அருளாளர் பட்டம் வழங்கப்பட்டது. அன்னை தெரசாவிற்கு அவர் வாழ்ந்த மதம் வழங்கும் உயரிய அங்கீகாரம் புனிதர் பட்டம். மக்களின் மனதில் அன்போடும் கருணையோடும் போற்றப்படுபவர் நம் அன்னை தெரசா. இவரது புகழ் இம்மண்ணுலகம் இருக்கும் வரை போற்றப்படட்டும்.
நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பற்றின கருத்துக்களையும் மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயத்த எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணணும்னா செல்வா டிவி ஃபார் த பீப்புள் என்கிற எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். டாடா.